வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல்னா உங்க ஹரிபிரசாத். நேற்று நடந்த காமிக்கான் இவெண்ட்டில் மார்வல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பற்றின ஏகப்பட்ட அப்டேட்ஸை கொடுத்துருந்தாங்க. புதுசாக எந்த ஒரு அனிமேஷன் ப்ராஜெக்ட்டையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண வாட் இஃப் சீசன் டூ மார்வல் ஜாம்பி ஸ்பைடர்மேன் ஃப்ரெஷ்மன் இயர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் கூட இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அனிமேஷன் அப்டேட்ஸே உண்மையிலுமே தரமாக தான் நேற்று பண்ணாங்க. இன்றைக்கி லைவ் ஆக்ஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் வரும். இன்றைக்கி என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு என்ன அனிமேஷன் அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லயே முக்காவாசி ஃபேன்ஸ் ரொம்ப அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் ஃப்ரெஷ்மேன் இயர் அப்படிங்கிற சீரிஸ்க்காக தான். ஸோ இந்த சீரிஸ் நம்ம எம்சியூ ஸ்பைடர்மேனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு போன வருஷம் இந்த சீரிஸ் அனௌன்ஸ் பண்றப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எம்சியூல சிவில் வார் படத்துல தான் மொதல் டைம் ஸ்பைடர்மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இன்ட்ரடியூஸ் பண்ற சமயத்திலேயே அவர் ஸ்பைடர்மேனா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மற்றபடி பீட்டர் பார்க்கருக்கு எப்படி ரேட் ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்சது, அவர் எப்படி ஸ்பைடர்மேனா மாறினாரு அப்படின்னு அந்த எம்சியூ ஸ்பைடர்மேனோட ஆர்ஜினை இப்போ வரைக்கும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்க மாட்டாங்க. அண்ட் முக்கியமாக டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கருக்கு அங்கிள் பென் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத இப்போதைக்கு கேள்விக்குரியதாக இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எம்சியூ ஸ்பைடர்மேனோட ஆர்ஜின் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி ஒரு ப்ரீக்வல் சீரீஸாக தான் இந்த அனிமேட்டட் சீரீஸ் இருக்கும் அப்படின்னு போன வருஷம் இந்த சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இது அனிமேஷனாகவே இருந்தாலும் இதுவும் எம்சியூக்கு ஒரு கேனனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். பட் இருந்தால் நேற்று காமிக்கான் ஈவெண்ட்டில் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் இல்லை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இமேஜஸை வச்சு பார்க்குறப்ப இது ஒரு வேலை கேனனாக இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் லுக் இமேஜை பாருங்க, இந்த இமேஜை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. வெல், சிவில் வார் படத்தில் டோனி ஸ்டார் பீட்டர் பார்க்கரை மீட் பண்ணுறதுக்கு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஆன்மை கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபேமை தான் இப்போதைக்கு அனிமேஷன் அப்படி மாற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பெரிய வித்தியாசம், இந்த இடத்துல டோனி ஸ்டார்க்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் இருக்காரு. அண்ட் இந்த கேரக்டர் வேற யாரும் இல்லை, நார்மன் ஆஸ்பான் தான். அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ பீட்டர் பார்க்கருக்கு இப்போ டோனி ஸ்டார்க்கு பதிலாக நார்மன் ஆஸ்பான் மென்டராக இருக்க மாதிரி இந்த சீரீஸில் காமிக்க போகிறாங்க. அண்ட் எம்சியூவில் டோனி ஸ்டார்க் பீட்டர் பார்க்கரோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். அப்போ அவரையே மாற்றிருக்காங்க அப்படின்னா இது எப்படி எம்சியூ கேனனாக இருக்கும் சொல்லுங்கள். ஆனால் இந்த சீரீஸ் எம்சியூ கேனனாக மோஸ்ட்டாக இருக்காது. நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட ஆர்ஜின் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இது இருக்காது. இது வேறு ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பைடர்மேன் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம். ஏன்னா எம்சியூவில் ஆஸ்கார்ப் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதை நோவே ஹோம் படத்தில் நம்ம வில்லியன் டெஃபோ கிரீன் காப்ளினை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் ஆஸ்கார்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்கிறனால நார்மன் ஆஸ்பான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம், ஜஸ்ட் நார்மன் ஆஸ்பான்ங்கிற ஒரு கேரக்டர் எம்சியூவில் இப்போ கூட இருக்கலாம். பட் அப்படியே இருந்தாலும் அவர் சிவில் வார் படத்தில் ஸ்பைடர்மேனை வந்து மீட் பண்ணவே இல்லை. நம்ம டோனி ஸ்டார்க் தான் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணார். ஆனால் இது கண்டிப்பாக டிஃப்ரெண்டான சீரீஸாக தான் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நார்மன் ஆஸ்பான் இருக்க சமயத்தில் அதோட சேர்ந்து ஹாரி ஆஸ்பானும் கண்டிப்பாக இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வெல், ஹாரி ஆஸ்பானும் இந்த சீரீஸில் ஆக்சுவலாக இருக்காரு. பிகாஸ் இந்த சீரீஸில் பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்ட்ஸாக யாராவது இருக்க போகிறாங்க அப்படின்னு அதுக்காக ஒரு தனி ஃபர்ஸ்ட் லுக் இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹாரி ஆஸ்பானும் பீட்டரோட ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போதைக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அது கூட சேர்ந்து அமடஸ் ஸ்டோ அப்படிங்கிற ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா பீட்டரோட ஃப்ரெண்டாக இருக்க போகிறாரு. அண்ட் இந்த அமடஸ் ஸ்டோ வேறு யாருமே இல்லை, ஆல்ரெடி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் ஹெலன் சோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்களே, அந்த ஹெலன் சோவோட பையனாக தான் இந்த அமடஸ் ஸ்டோ அப்படிங்கிறவர் காமிக்கல இருப்பார். அவர் நம்ம பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இந்த சீரீஸில் காமிக்க போகிறாங்க. பட் ஹாரி ஆஸ்பான், அமடஸ் ஸ்டோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்ம எம்சியூவில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இது டிஃப்ரெண்டான சீரீஸாக தான் இருக்க போகுது. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம எம்சியூவில் நெட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தார்ல, அந்த பயமொழி இந்த சீரீஸில் கொண்டே வரல. ஸோ அவர் இந்த சீரீஸில் பீட்டரோட ஃப்ரெண்டாக அப்பியர் ஆக போகிறதே இல்லை. அண்ட் இந்த சீரீஸில் பீட்டர் பார்க்கருக்கு யார் லவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே கன்ஃபார்மே பண்ணல. அண்ட் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையுமே எம்சியூ கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க சமயத்தில் நம்ம எம்சியூவில் பார்த்த மாதிரி மிச்சல் ஏஜென்ஸோட எம்ஜேவே இந்த சீரீஸோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி கென்ஸ்டி கூட இருக்கலாம், இல்லைன்னா காமிக்கில் இருக்க மாதிரி மேரி ஜென் வாட்சன் கூட இந்த சீரீஸோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். பட் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த சீரீஸ்லேயே ஸ்பைடர்மேனுக்கு யார் யாரெல்லாம் வில்லன்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதையும் லைட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம டாக்டர் ஆக்டோபஸ், ரைனோ, ஸ்கார்பியன் முதற்கொண்டு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு இந்த சீரீஸில் வில்லனாக வர போகிறாங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டாக்டர் ஆக்டோபஸ் கூட ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தில் தான் சண்டை போட்டிருப்பாரு. அதுவும் வேறு ரியாலிட்டியிலிருந்து வந்த டாக்டர் ஆக்டோபஸ் கூட தான். மற்றபடி நம்ம எம்சியூ ரியாலிட்டிக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு டாக்டர் ஆக்டோபஸ் கிடையாது. ரைனோ கேரக்டரும் இப்போ வரைக்கும் எம்சியூலேயே இல்லை. அப்படி இருக்கப்ப இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இந்த சீரீஸ்க்கு வில்லனாக வர போகிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக எம்சியூ கேனனாக இருக்கவே போகிறதில்ல. இது ஒரு டிஃப்ரெண்டான சீரீஸாக தான் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இந்த சீரீஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், டேர் டெவில் இவங்க ரெண்டு பேருமே இருக்க போகிறாங்க. அதுக்கான ரெண்டு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜையும் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி அதையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டூ படத்தில் என்ன காஸ்ட்யூமில் இருந்தாரோ அந்த காஸ்ட்யூமில் தான் இருக்காரு. அண்ட் டேர் டெவில் பிளாக் அண்ட் ரெட் காஸ்ட்யூமில் இருக்காரு. அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் எல்லா எபிசோட்
எபிசோட்லயே அப்பியர் ஆக போறது இல்லையா, ஒரு சில எபிசோட்ல சின்ன கேமியோ மட்டும் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இன்ஃபினிட்டி வார் படத்துல தான் மொதல் டைம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேன் மீட்டே பண்ணியிருப்பாங்க. சிவில் வார் படத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யாருன்னு ஸ்பைடர்மேனுக்கு தெரியாது, ஸ்பைடர்மேன் யாருன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரியாது. அண்ட் இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம், ஆக்சுவலா சிவில் வார் படம் நடந்திருக்க சமயத்தில் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாவே மாறி இருக்க மாட்டாரு. பட் ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த சீரீஸ்க்கு அப்பியர் ஆக போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சீரீஸ்ல அப்பியர் ஆக போற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் நம்ம எம்சியூ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்டான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்க போறாரு. அண்ட் அதே மாதிரி தான் டேர்டெவில் கேரக்டருக்கும், டேர்டெவிலும் ஸ்பைடர்மேனும் நோவே ஹோம் படத்தில் தான் மொதல் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் மேட் முர்டாக்கா ஒரு லாயராக தான் இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் மீட் பண்ணியிருப்பாரு. இன்னும் டேர்டெவிலா நம்ம பீட்டர் பார்க்கர் அவரை மீட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த டேர்டெவில் கேரக்டரும் ஒரு டிஃப்ரெண்டான டேர்டெவிலாக தான் இருக்க போறாரு. ஆனால் இந்த சீரீஸ் எம்சியூல தான் நடக்குது, எம்சியூக்கு கேனன் தான் அப்படின்னு ஒரு துளி பர்சன் கூட நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் மார்வல் நேத்து கூட இந்த சீரீஸோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சீரீஸ் எம்சியூல தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இத்தனை டிஃபரன்ஸை கொண்டு வந்துட்டு இது எப்படி எம்சியூல நடக்கும், ஏன்டா பிக்காலித்தனம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. பட் ஆனால் இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 படத்தில் இலுமினாட்டி ரியாலிட்டியை பார்த்துருப்பீங்கல்ல, அது வேற ஒரு ரியாலிட்டி தான். பட் இருந்தாலும் அது ஒரு எம்சியூ படத்துக்குள்ள தான் அப்பியர் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலே எம்சியூ அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நம்ம எம்சியூ ரியாலிட்டியை மட்டும் எடுத்துக்க முடியாது, மல்டிவர்ஸை சேர்த்தியுமே இதுக்கப்புறம் எம்சியூன்னு தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுபடி பார்த்தா இந்த சீரீஸ் வேற ஒரு ரியாலிட்டியில் நடக்கலாம், அந்த ரியாலிட்டி நம்ம எம்சியூ மல்டிவர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு ரியாலிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் இப்போதைக்கு எம்சியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அதுபடி பார்த்தா இந்த சீரீஸ் ஒரு கேனனாக தான் ஆக்ட் ஆகும். அண்ட் இதே மாதிரி ஒரு விஷயத்தை நாளைக்கு மல்டிவர்ஸில் அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொண்டு வரதுக்குமே கூட வாய்ப்பு இருக்குது. பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீரீஸில் டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கருக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது, அது ஆல்ரெடி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியல. ஒன்று நம்ம டாம் ஹாலண்டுக்கு பிஸி ஸ்கெடியூலாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போதைக்கு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் படங்களோட டீல் சைன் பண்ணுறாரு அப்படின்னா அது அவர் சோனியோட தான் பண்ணுவார். அப்படி இருக்கப்ப இடையில மார்வல் கூட ஒரு சின்ன ப்ராஜெக்டில் சைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்கலாம். அதனால் கூட டாம் ஹாலண்ட் இந்த பீட்டர் பார்க்கருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்போ டாம் ஹாலண்ட் இல்லைன்னா வேற யாரை வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. மற்றபடி நல்லா இருந்தால் போதும், ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தானே. அதை தாண்டி நம்ம பெனிடிக்ட் கம்பர்பேட்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வருவாரா என்னன்னு கிளியராக தெரியல. பட் ஆனால் டேர்டெவிலுக்கு சார்லி காக்ஸ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாராம், அதை நேற்று ஈவெண்ட்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி நார்மன் ஆஸ்மான், ஹாரி ஆஸ்மான் இவங்கெல்லாமே எம்சியூவில் இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் தானே, அதனால் டிஃப்ரெண்டான வாய்ஸ் ஆக்டர்ஸை வச்சு இவங்களுக்குலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவாங்க. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் இந்த சீரீஸ் எம்சியூ ஸ்பைடர்மேனோட ஆரிஜின் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு இந்த சீரீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சீரீஸாக இருக்க போகிறது தெரிஞ்சு சில ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்காங்க. பட் எனக்கு பெருசாக டிசப்பாயின்மெண்ட் இல்லை, மேபி அடுத்தடுத்த லைவ் ஆக்ஷன் படங்களில் கூட டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட ஆரிஜினை சிம்பிளாக ஏதோ ஒரு படத்தில் சொல்லிட்டு கூட போயிடலாம். இந்த சீரீஸ் மொத்தத்தில் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்குலாம் யாருக்காவது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கா, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸ் 2024 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் கூட அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆகிடும்னு நினச்சேன், அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் 24 அப்படின்னா இன்னும் 2 வருஷம் பக்கம் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணுவோம். அண்ட் இந்த சீரீஸ் சீசன் 1 நிற்க போகிறது இல்லை, சீசன் 2 தனியாக ஒன்று வரப்போகுது. அண்ட் சீசன் 2 ஸ்பைடர்மேன் சோஃபோமோர் இயர் அப்படின்னு இன்னொரு புது பேரையுமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. அண்ட் அதையுமே நேற்று இந்த ஈவெண்ட்டில் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதனால் இந்த அனிமேஷன் சீரீஸ் ஜஸ்ட் ஒரு சீசனோட நிற்காமல் சீசன் பை சீசன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல அனிமேஷன் சீரீஸாக இருந்தால் உண்மையிலுமே நல்லாயிருக்கும், பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்து வாட் இஃப் சீசன் 2 பற்றி அவங்க பெருசாக எந்த அப்டேட்டும் கொடுக்கல. பட் ஆனால் அடுத்த வருஷம் 2023 ஸ்டார்டிங்லேயே இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு அந்த ரிலீஸ் டேட்டை மட்டும் லைட்டாக இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கே வாட் இஃப் சீசன் 2 தான் நம்ம சீரீஸ் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் சீசன் 2 நிற்க போகிறதில்ல, சீசன் 3 வரப்போகுதாம். அண்ட் சீசன் 3 ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வாட் இஃப் சீரீஸும் சீசன் 3 சீசன் 4 அப்படின்னு சீசன் பை சீசன் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த வாட் இஃப் சீரீஸ் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் இருந்தாலும் சீசன் 1 உண்மையிலுமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய நல்ல சீசனாக தான் இருந்தது. அதே மாதிரி சீசன் 2 சீசன் 3 இருந்தால் உண்மையிலுமே தருமாறாக இருக்கும், பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்து மார்வல் ஜாம்பிஸ், இந்த சீரீஸ் ஆல்ரெடி போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி வாட் இஃப் சீசன் 1 ஒரு ஜாம்பி எபிசோட பார்த்துருப்பீங்கல்ல, அந்த யூனிவர்சல் இருக்க ஜாம்பிஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒரு தனி சீரீஸாகவே கொடுக்க போகிறாங்க, அதை தான் மார்வல் ஜாம்பிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அண்ட் அந்த எபிசோடே ஒரு சின்ன கிளிஃப் ஹேங்கரோட தான் முடிஞ்சிருக்கும். நம்ம தானோஸே ஜாம்பியாக மாறி ஆர் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கையில் வச்சிருப்பார். அந்த எபிசோட் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த மார்வல் ஜாம்பிஸில் மொத்தமாக காமிக்க போகிறாங்க. அண்ட் இந்த மார்வல் ஜாம்பிஸ் 2024 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் இதை பார்க்கறதுக்கும் நம்ம என்ன 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த சீரீஸோட சில ஃபஸ்ட் லுக் இமேஜஸையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லட் விச் ஜாம்பியாக இருக்காங்க. பட் போன எபிசோடில் வாண்டா ஜாம்பியாக இருந்தவங்க தான் டேரெக்டாக அல்ட்ரான் கூட சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அப்படி இருக்கவங்க திருப்பி எப்படி இந்த ஜாம்பி எபிசோடில் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு தெரியல. பட் அவங்களோட ஜாம்பியும் இந்த சீரீஸ்க்கு இருக்க போகுது. பக்கத்தில் நம்ம கோஸ்ட் ஜாம்பியாக இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் அவங்களுக்கு பக்கத்தில் ஹாக்காய் ஜாம்பியாக நிற்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் அபாபினேஷன் அவருமே ஜாம்பியாக மாதிரி இருக்காரு. பக்கத்தில் கேப்டன் மார்வல் ஜாம்பியாக மாதிரி இருக்காங்க. அண்ட் கீழே கேப்டன் அமெரிக்காவும் ஜாம்பியாக இருக்காரு. ஐ மீன்
பாதி கேப்டன் அமெரிக்காவோட ஜாம்பி தான் இருக்கு. ஏன் பாதி கேப்டன் அமெரிக்கா ஜாம்பி மட்டும் அங்க இருக்கு அப்படிங்கிறது போன ஜாம்பி எபிசோட் பாத்தீங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். நம்ம விண்டர் சோல்ஜர் கேப்டன் அமெரிக்காவா ரெண்டா பிளந்து போட்டிருப்பாரு, அதனால தான் பாதி ஜாம்பியா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து இன்னொரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ்ல இக்காரிஸும் ஜாம்பியா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்ப சில இட்டர்னல்ஸும் இந்த சீரீஸ்ல ஜாம்பி அப்பியர் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இக்காரிஸோட கை கால் மூஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயரும் கம்பியை தூங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ரோபோட் தானே, அப்படிதானே இட்டர்னல்ஸ் எல்லாத்தையுமே செலஸ்டியல்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இட்டர்னல்ஸ் படத்துல அவங்களுக்கு அடிப்பட்டா ரத்தம் வர மாதிரி தானே பார்த்தோம். அப்புறம் இப்படி இந்த விஷயம் சீரீஸ்க்கு செட் ஆகும் தெரியல. பட் ஆனா ஒயரும் கம்பியா தான் இக்காரிஸ் இந்த சீரீஸ்க்கு அப்பியர் ஆக போறாரு. ஸோ இவங்க எல்லாருமே இந்த சீரீஸ்ல ஜாம்பிஸ் அப்பியர் ஆக போறாங்க. பட் ஜாம்பிஸ் இருந்தா இந்த பக்கம் ஒரு சர்வைவர் குரூப் இருக்கும்ல, ஸோ அந்த சர்வைவர் குரூப்போட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கேட் பிஷப், ஜிம்மி வூ, ஷாங்சி, எலனா பெலாவா, கமலா கான், டெத் டீலர், ரெட் கார்டியன், அடுத்து ஷாங்சியோட ஃப்ரெண்ட் கேட்டி, இவங்க எல்லாருமே சர்வைவர்ஸ் ஆகி இருக்க போறாங்க. அதுலேயும் இந்த இடத்துல ஜிம்மி வூ போட்டிருக்க காஸ்டியூம் நோட் பண்ணி பாருங்க, அதுவே பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அண்ட் இங்கேயும் மனுஷன் கையில மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு காடை தான் நீட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த சர்வைவர்ஸ் குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே முக்காவாசி ஃபன் பண்றவங்களா தான் இருக்காங்க. அதனால சீரீஸ் உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நாலஞ்சு ஸ்க்ரல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்க்ரல் குரூப்புமே இப்போதைக்கு சர்வைவர்ஸ் பூமியில சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் அவங்க இருக்கிறது பூமி தான், அது பார்த்தா நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ இந்த ஜாம்பி யூனிவர்ஸ்ல சில ஸ்க்ரல்ஸுமே மனுஷங்களா இத்தனை நாள் பூமியில சுத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறத இது மூலியமா சொல்ல வராங்க. அதே மாதிரி எம்சியூல எத்தனை ஸ்க்ரல் சுத்திட்டு இருந்தாங்களோ சீக்ரெட் இன்வேஷன் பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி சில பிளாக் வீடோ குரூப்புமே ஒன்னா சேர்ந்து சர்வைவரை சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஜாம்பிஸ் எப்படி சமாளிக்க போறாங்க. இது இல்லாம போன ஜாம்பி எபிசோடோட எண்ட்லயே ஸ்பைடர்மேன், பிளாக் பேந்தர் இவங்க எல்லாருமே சர்வைவரா தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் கண்டிப்பா இந்த சீரீஸ் காப்பியராக தான் போறாங்க. அண்ட் நம்ம தானோஸ் வேற ஆப்போசிட்ல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாரோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மார்வல் ஜாம்பிஸ் டிஸ்னி பிளஸ்ல தான் வரப்போகுது. பட் டிஸ்னி பிளஸ்ல டிவிஎம்ஏ அப்படிங்கிற ரேட்டிங்ல வரப்போகுது. அண்ட் இந்த டிவிஎம்ஏ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆர் ரேட்டட் மாதிரி தான். படங்களுக்கு எப்படி PG-13 ஆர் ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி டிவி ஷோஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்டான ரேட்டிங் இருக்கும். அதுல இந்த டிவிஎம்ஏ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட படத்துக்கு ஆர் ரேட்டட் கொடுக்கறதுக்கு ஈக்குவல் ஆனது தான். அந்த ரேட்டிங்ல தான் இந்த மார்வல் ஜாம்பிஸ் வரப்போகுது. ஆர் ரேட்டடா தான் டிஸ்னி பிளஸ்லயே ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஜாம்பிஸ் எபிசோட் வேற ஆர் ரேட்டடா கொடுத்தா தான் தாறுமாறா இருக்கும். ஆனால் டிஸ்னி இந்த மாதிரி ஒரு போல்டான முடிவை இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. பட் என்ன அனிமேஷன்னால அந்த அளவுக்கு பெருசா ஆர் ரேட்டட் தன்மை தெரியாது. பட் ஸ்டில் ஆர் ரேட்டடா இந்த ஜாம்பி சீரீஸ் வந்தா உண்மையிலுமே தாறுமாறா தான் இருக்கும், அப்படிதான் வரப்போகுது. அதனால ஃபேன்ஸ்க்கு இது ஒரு குட் நியூஸ் தான். அடுத்து ஃபைனலா எக்ஸ்மேன் 97 அந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா 2023 ஃபால், அதாவது செப்டம்பர் மாசம் பக்கம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் எக்ஸ்மேன் 97க்கு முன்னாடி ஆல்ரெடி எக்ஸ்மேன் 90ஸ் அப்படின்னு ஒரு அனிமேஷன் வந்திருக்குல்ல, அந்த அனிமேஷனோட கண்டினியூஷனா தான் இந்த சீரீஸ் இருக்க போகுதுங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 90ஸ் அனிமேட்டட் சீரீஸோட ஸ்டைல் கொஞ்சம் பழசா தான் இருக்கும். அந்த பழைய அனிமேஷன் ஸ்டைலையே தான் இந்த 97 சீரீஸையும் கொடுக்க போறாங்களாம். அதனால மாடர்ன் டே அனிமேஷன்ல இந்த சீரீஸ் இருக்காது. பட் ஸ்டில் அந்த பழைய ஞாபகங்களை தூண்டி விடுற மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கா இந்த சீரீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. அந்த சீரீஸ்ல எக்ஸ்மேன் கேரக்டர்ஸா மெயினா யாரா அப்பியர் ஆக போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம ரோக், கேம்பிட், உல்வரின், ஜூப்ளி, சைக்ளாப்ஸ், ஸ்டாம், ஜீன் கிரே, பீஸ்ட் இவங்களா தான் மெயின் எக்ஸ்மேன் டீமா இருக்க போறாங்க. அந்த எக்ஸ்மேன் டீமுக்குன்னு கண்டிப்பா ஒரு லீடர் இருக்கணும். அண்ட் எக்ஸ்மேன் டீமுக்குன்னு லீடர்னாவே கண்டிப்பா ப்ரொஃபசர் எக்ஸ் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெல் இந்த சீரீஸ்ல ஆக்சுவலா மெக்னட்டோவா தான் எக்ஸ்மேன் டீமோட லீடரா கொண்டு வர போறாங்களாம். அதனால மெக்னட்டோ நல்லவர் அப்பியர் ஆக போறாரான்னு கேட்டீங்கன்னா, வெல் இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. பட் ஆனா சீரீஸோட எண்ட்ல அவர் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா மெக்னட்டோ கேரக்டர் பத்தி எல்லாருக்குமே தெரியும், அவர் திடீர் திடீர்னு முடிவை மாத்தக்கூடிய ஒரு கேரக்டர். பட் இப்போதைக்கு எக்ஸ்மேன் டீமோட லீடரா இந்த சீரீஸ்ல மெக்னட்டோ தான் இருக்க போறாரு. நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ பத்தி பெருசா எதுவுமே ரிவீல் பண்ணல. பட் அவருமே இந்த சீரீஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த டீமோட லீடரா அப்பியர் ஆக போறதுல ஒரு சின்ன கேமியோ ரோல் மட்டும் பிளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அண்ட் இந்த சீரீஸ்க்கு சீசன் 2 வரப்போகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீசன் 1 நிக்க போறதில்ல. ஸோ 4-5 அனிமேஷன் சீரீஸாவே இருந்தாலும் சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸை இப்போதைக்கு மார்வல் கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. பாப்போம் இதெல்லாமே எப்படி அமைப்போகுதுன்னு. ஸோ ஓவராலாக புதுசு அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எதையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணலினாலும் இருக்கிற அனிமேஷன் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நல்ல நல்ல அப்டேட்ஸ் தந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தான் லைவ் ஆக்ஷன் காமிக்கான ஈவெண்ட் அப்பவும் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நல்ல நல்ல அப்டேட்ஸ் கண்டிப்பாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி புது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் பாப்போம் இன்னைக்கு தினால மார்வல் என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இன்னைக்கு தான் டிசியோட பேனலும் இருக்க போகுது. அவங்களும் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே நம்ம சேனலை அப்டேட் கிடைச்சிரும். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனலை வீடியோவாக பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ஃபோட்டோஸ் இதை பற்றிலாம் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் சேனலை போய் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லேயே எந்த ப்ராஜெக்ட்டுக்காக ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரி பிரசாத், இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டடா.